வணக்கம். செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்போம். அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீர், வரக்கூடிய நாட்களில் அணைகள் நிரம்புவது எப்பொழுது, அதாவது அணைகளோட மட்டம் எந்த அளவிற்கு உயரும், நிரம்புவது எப்பொழுது, எல்லாம் இந்த அறிக்கையில் சமர்ப்பிப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 27 சனிக்கிழமை மாலை ஐவறிக்கை. மேட்டூர் பார்ப்போம். மேட்டூருக்கு முன்னாடி காவிரி அணைகளை பார்ப்போம், கர்நாடக அணைகளை பார்ப்போம். கர்நாடக அணையை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில் முதல்ல ஹேமாவதியை பார்ப்போம். ஹேமாவதியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதிய நிலவரப்படி ஹேமாவதியில் 68,298 திறக்கப்பட்டிருக்கிறது. ஹேமாவதியில் ஏற்கனவே ஹேமாவதியில் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழாயிரம் திறந்தாங்க, ஒரு 9,000 கனஅடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஹேமாவதியில். ஆனாலும் ஹேமாவதியிலிருந்து குறைய தண்ணீர் கொஞ்சம் 9,000 குறைஞ்சாலும் ஹேரங்கிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குறையலை, அது அப்படியே 15,000-20,000 வந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக குடகுலேருந்து வருவதும் வந்துட்டுருக்கு, குடகுலேருந்தும் கொஞ்சம் கூடுதலாக வருது. இதெல்லாம் சேர்த்து தற்பொழுது கேஆர்எஸ்க்குள்ள 120,000 கனஅடிக்கு மேல் வருது. அதே போல் கபினிலிருந்து 20,000 மேலே வருது. எல்லாம் சேர்த்து 143,000 கனஅடி காவிரியில் மேட்டூரை நோக்கி வந்து கொண்டிருக்கு. 143,000 கனஅடி அது இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது குறைஞ்சா கூட இன்னும் 2 நாட்களுக்கு அது 120,000 100,000 90,000 75,000 கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஆகவே இப்பொழுது இன்றைக்கு திறந்திருக்கிற தண்ணி கூட வந்து சேர்வதற்கு நாளை மறுநாள் ஆகும். நாளை திறப்பது 30ஆம் தேதி. ஆகவே கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது 100 அடியே இன்று காலை 10 மணிக்கு எட்டிய நிலையில், அதாவது 65 TMC தொட்ட நிலையில், இன்னும் 93 TMC இன்னும் 28 TMC தான் முழு கொள்ளளவை எட்டுவதற்கு தேவையான தண்ணீர். 28 TMC தான். ஓகே, ஏற்கனவே 100,000 கனஅடி வருதுன்னா 115,000 10 TMC. அப்போ நாளொன்றுக்கு 10 TMC வருதுன்னா நாளைக்கு 65 என்பது 75 மாறும், அடுத்த நாள் 85 மாறும், அடுத்த நாள் அது 95 மாறும். ஆனால் 93 TMC தான் முழு கொள்ளளவு. கண்டிப்பாக 3 நாளில் மேட்டூர் நிரம்பிவிடும். சரியாக சொல்லப்போனால் வர்ற வழியில் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரே 28 TMC, அதாவது கிட்டத்தட்ட 18 TMC இருக்கு. இன்று திறக்கிறதே 15 TMC மேலே, 12 TMC மேலே திறந்துருக்காங்க. ஆக 10 TMC தான் அதுக்கு மேலேயும் தேவை. 18 இருக்கு இடையில, 10 தேவை, 28 முழு கொள்ளளவு ஏற்றிடும். மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் அது காவிரியில் திறக்கப்பட வேண்டிய உபரி நீராக மாறிவிடும். ஆகவே கண்டிப்பாக மேட்டூர் 30ஆம் தேதி காலை நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈஸியாக சொல்லிடலாம், வந்துகிட்டு இருக்க தண்ணீரே 18 TMC இருக்குது கர்நாடக அணைக்கும் மேட்டூருக்கும் இடையில். கர்நாடக அணையில் இன்றைக்கு திறந்திருக்கிறதே 12 TMC. ஆக இதெல்லாம் சேர்த்தா 18, 12 கிட்டத்தட்ட 30 TMC ஆகிட்டு. நமக்கு தேவை 28 TMC கூட தான் இருக்குது. அதையும் தாண்டி அதற்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே உபரி நீர் தான் கண்டிப்பாக. அடுத்தபடியாக அதற்கு பிறகும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும், படிப்படியாக குறைந்தாலும் கடைசியில் 20,000 குறையாத அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு தான் இருக்கும். 20,000 கண்டிப்பாக 20,000 குறையாத தண்ணீர் கொடுக்கும் அளவிற்கு அங்கே வானிலை இருக்கும். அடுத்தபடியாக பவானி சாகரை பார்ப்போம். நீலகிரி மாவட்டத்தில் கூட எல்லா அணை நிரம்பி மின் உற்பத்தி செய்யப்பட்டு அது அப்படியே பில்லூருக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பில்லூர் அணையிலிருந்து 14,000 காலில் திறந்து விட்டாங்க, அதே அளவு வந்து கொண்டிருக்கிறது. பில்லூர் அணையிலேருந்து இப்போ மழை ஓய்ந்திருக்கிறது. நீலகிரியில் மீண்டும் இரவு மழை தொடங்கும். ஆக நேற்றைக்கு கூட 18 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அவலாஞ்சியில். ஆகவே மழைப்பொழிவு நேற்று பெய்தது, அது அணைக்குள் வந்து கொண்டிருக்கிறது, அணையிலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் நாளை வரைக்குமே இந்த 14,000 மேலே தண்ணி வரும் பவானி சாகருக்கு. ஆகவே ஏற்கனவே 14,000 என்பது 1.5 TMC. ஆகவே ஏற்கனவே 18 TMC இருந்து இப்போ 21-22 TMC ஆகிடும். நாளைக்குள்ளே 22 TMC மாறிடும். இந்த 22 TMC அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 10 TMC தான் பவானி சாகர் நிரம்ப தேவை. கண்டிப்பாக அப்படியே சீராக ஏறிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஆகஸ்ட் 2வது, 3வது, 4வது வாரத்தில் சிறப்பான மழை இருக்குது. நீலகிரியெல்லாம்
அதுவே உங்களுக்கு பவானி சாகர் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார அந்த 10 டிஎம்சி ஈஸியாக கிடைச்சிடும், நிரம்பிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆழியார் ஏற்கனவே நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது, அமராவதி ஏற்கனவே நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்குது, பரம்பிக்குளம் நிரம்பி கொண்டிருக்கிறது, இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக இப்போது மாலை இரவு மழைப்படி பார்த்தா அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் பொடியும், காலையில் இருக்கும், மத்தியானம் காலையில் காலை பொழுது விடியும் போது இருக்கும், அதுக்கு பிறகு இருக்காது, மதியத்துக்கு மேல் இருக்கும், அதுவும் கொஞ்ச நேரம் இருக்கும், வெப்பசலன மழை போல் இருக்கும், அதுவும் இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். வால்பாறையில் நல்ல மழை இருக்கும், நீலகிரியில் நல்ல மழை இருக்கும், அதுதான் அணைகள் நீர்பிடிப்பு பகுதி நல்ல மழை இருக்கும். தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கெல்லாம் ஆகஸ்ட்டில் நல்ல மழை இருக்குது. தேனி கன்னியாகுமரி மாவட்ட அணைகளை நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் உள்ள மழை நிரப்பும் கண்டிப்பாக. அதனால் ஆகஸ்ட்லேயும் இருக்குது, செப்டம்பர் அக்டோபர்லேயும் தென்மேற்கு பருவமழை நல்ல மழை இருக்குது. ஆகவே தென்மேற்கு பருவமழை பின்மழை என்றோம், பின்மழை தொடங்கியதுமே நிரப்பி விட்டது மேட்டூரை எல்லாமே, அமராவதி ஆழியாறு பவானி சாகருக்குன்னு ஒரு 10 டிஎம்சி தான், அதுவும் நிரம்பிடும். ஏன்னா நீலகிரி மாவட்ட தண்ணி தான் பவானி சாகருக்கு வரணும், கொஞ்சம் உள்ளே இருக்கிறது நீலகிரி என்பது, இருந்தாலும் அவளாஞ்சி நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து நீலகிரிக்கு சாரி பவானி சாகருக்கு நல்ல நீர்வரத்தை கொடுத்துருக்கிறது, இன்னும் கொடுக்கும், தினசரி கொடுத்து கொண்டு தான் இருக்கும், மெல்ல ஏறிக்கொண்டிருக்கும். ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தை விட மூணாவது வாரம் நாலாவது வாரம்லாம் நல்ல மழை இருக்குது, செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை இருக்குது என்பதை நினைவில் கொண்டு, வடகிழக்கு பருவமழை என்பது ப்ளஸ் மழை என்பதையும் ப்ளஸ் ப்ளஸ் என்பதையும் கடலோரம் நினைவில் கொண்டு, வானிலை அதாவது இந்த ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லானின் ஆண்டு, நெகட்டிவ் ஐஓடி ஆண்டு, இதெல்லாம் என்னென்னா நெகட்டிவ் ஐஓடினா வங்கக்கடல் பக்கம் வெப்பம் உயரும், வங்கக்கடலுக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரும், சுமத்ரா தீவு கடல் பகுதி வெப்பம் உயரும், அதே போல் லானினா என்பது பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்பம் உயரும், அதுதான் லானினா, அடுத்தபடியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தென்சீன கடல் உயரும், தாய்லாந்து வளைகுடா உயரும், இது எல்லாமே நிகழ்வுகள் உருவாக்குவதற்கும் நிகழ்வுகளை தீவிரமடைய செய்வதற்கும் நிறைய நீராவியை கொடுத்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தான் வடகிழக்கு பருவமழை சாதகம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் நல்ல மழைப்பொழிவை தரும். ஆகவே வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் இணைந்தே இருக்கணும். ஆகவே வெப்பசலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டில் பொடிய போகிறது மேல்மழையாக என்பதை நினைவில் கொள்ளணும். உள்ள அணைகள்லாம் வந்து வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக நிரம்பும். உள்ள அணைகள் சாத்தனூர் ஏற்கனவே கேஆர்எஸ் கிருஷ்ணகிரி அணை நிரம்பி இருக்குது, கொஞ்சம் நல்லாவே நிரம்பி கொஞ்சம் இறங்கும் போது திறந்து விடப்பட்டிருக்குதுன்னா கொஞ்சம் இறங்கும் போது போனாலும் மீண்டும் நிரம்பும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோமிகணை இதெல்லாமே வடகிழக்கு பருவமழை நிரம்பும். அதே போல் சாத்தியாறு அதே போல் சிறுமலை இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவு நல்லா கொடுக்கும். அதே போல் எல்லா உள்ள அணைகளுமே பழனியில் இருக்கக்கூடிய மழை அலை அணைகள் அதே திண்டுக்கல் மாவட்ட அணைகள் எல்லா உள்ளணைகளுமே வடகிழக்கு பருவமழையில் நிரம்பும். தென்மேற்கு பருவமழையிலையும் புரட்டாசியில் நல்ல மழை இருக்குது. ஏன் ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு மேலே வெப்பசலன காற்று சுழற்சி மழையும் தென்மேற்கு பருவமழையும் இணைந்தே இருக்கிறது, செப்டம்பர்லையும் இருக்குது அக்டோபர்லையும் இருக்குது. ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழைப்பிடிவும் பின்மழையாக இருக்கிறது, வடகிழக்கு பருவமழையும் இருக்கிறது. இவையெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸில் மாறுதலில் துல்லியம் அறிந்து பணி செய்து லாபமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.